இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. எல்லாருமே ஜாலியா இருங்க. இன்னைக்கு நாம ரீசெண்டா ரிலீஸ் ஆன பர்னி பேர்ஸ் த வைல்ட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். உங்கள வருத்தப்படாத கரடி சங்கம் டிவில எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாம அந்த கார்ட்டூனுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப நாம பார்க்க போற படத்தோட கதையும் இந்த கார்ட்டூனை வச்சு எடுத்த படம் தான். அதுல ரொம்பவே பிரபலமான கேரக்டர் வேட்டக்காரன், அண்ணு கரடி, தம்பி ராம்போ அப்படின்னு மூணு கேரக்டர் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட கதையை ரொம்பவே வித்தியாசமா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை தாராளமா குடும்பத்தோட உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே அழகா இந்த கதையை டிசைன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதைகள் இருக்கிற படம் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காம உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து சாமியா என்ஜாய் பண்ணட்டும். அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் சொன்னதுமே போதும், செம்ம ஜாலியா இருவீங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு சின்ன விஷயம் தான் கேக்குறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம் இல்ல, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதாவது உங்களோட கையில ஒரு டிவைஸ் நான் கொடுக்கறேன், அதுல நிறைய விலங்குகளோட படம் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு விலங்கை நீங்க செலக்ட் பண்ணா அது அப்படியே நீங்க மாறிடுவீங்க. சோ இந்த ஆப்ஷன் கொடுத்தனா எந்த விலங்கு மாதிரி மாறுவீங்க, அதுக்கப்புறம் அதோட காரணம் என்ன அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட பென்டன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரி பாக்கலாம், யாரு எந்த விலங்கை வந்து செலக்ட் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்கன்ட்டு எல்லா கமெண்ட்டுமே நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அதோட முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் வித்தியாசமாவே இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பார்த்துட்டு சொல்லுங்க. சோ கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்கேன். சோ எவ்வளவு பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு, பட் எவ்வளவு பேருக்கு பிடிக்கலன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே வளவளன்னு பேசிட்டு இருக்கல, கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும் இவ்வளவு நேரம் நான் பேசுறதுக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கதையை ஓபன் பண்ணா ஒரு அற்புதமான காட்டை காட்டுறாங்க. இந்த காட்டுல தான் நாம பார்க்க போற மூணு பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாங்க அந்த வேட்டக்காரன், அண்ணன் கரடியும், தம்பி கரடியும். ஆஹா என்னடா இன்னைக்கு சூரியன் இப்படி மண்டையை பொளக்குது, இது தெரிஞ்சா வீட்டிலேயே இருந்திருப்பா, இங்க வரவே மாட்டேனே, டங்கு டகடி டங்கு ஓட்டு இங்கு டகடி டிங்கு. ஆஹா எவனோ நமக்கு போன் பண்ணிட்டு இருக்கானே, சரி யாருன்னு கேப்போம். ஹலோ, ஆமாங்க நான் தாங்க சார்ஜ் பூச்சி பேசுறேன், சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும். அந்த பக்கத்துல ஒரு லேடி பேசுறா. ஹலோ சார், உங்களோட காட்டுக்கு நாங்க சுத்தி பார்க்க வர போறோம், அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான். எனது டூரிஸ்ட் வரீங்களா? ஆஹா காலையிலே என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லிருக்கீங்க, இந்த ஒரு விஷயம் போதுமே. ஐயோ இதை நான் எங்க போய் சொல்லுவேன்டா, யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நீங்க சொன்ன மாதிரி எங்களோட காட்டுக்கு வந்துருங்க, சரியா வந்துருங்க மறக்காம அப்படின்னு சொல்லிட்டு வேட்டக்காரன் போனை கட் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான், அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நேரா வீட்டுக்கு போனதும் அவனோட வீட்டுல வேட்டக்காரன் எப்படா வருவான்னு சொல்லிட்டு தம்பியும் அண்ணன் ரெண்டு கரடியுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெய் அண்ணா வேட்டக்காரன் வீட்டுக்கு வந்துட்டான்டா, இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் டிவி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே நம்ம வேட்டக்காரன் கிட்ட டிவி பாக்குறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஜாலியா டிவி ஆன் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறான் நம்ம வேட்டக்காரன். இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு கரடிங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க. டேய் ரொம்ப நாளாவே காலியா கிடந்துட்டு இருந்த காட்டுக்கு இப்பதான்டா டூரிஸ்ட் வராங்க, ஜோக்கர் மண்டையா அறிவு கட்டவனே, உனக்கு தேவை எனக்கு தேவை மணிடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், போன வருஷம் உன்னைய பார்க்க ஃப்ரெண்டு வந்தான்ல, அவன் ஏன் இந்த வருஷம் அவன் உன்னைய பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரடி தம்பி கேட்க, ஆனா என்னடா காரணம் தெரியலடா, ஆனா இந்த டூரிஸ்ட் மட்டும் வந்துட்டாங்கன்னா எனக்கு காசு கொட்டோ கொட்டு கொட்டோ போகுதுரா, அதை வச்சு இந்த உலகத்தையே நான் சுத்தி பார்க்க போறேன். தேய் தேய் வேத்தக்காதா, என்னையும் கூட்டிட்டு போவியா, நானும் உன் கூட வரேன், உன்னைய கூட்டிட்டு போயிட்டு நான் என்ன பண்றது, ஒரு நிமிஷம் இரு, எனக்கு யாரோ கால் பண்றாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, துபாயில இருந்து ரேண்டி பேசுறீங்களா? அட பாவி என்னன்னு சொல்லாமே கட் பண்றீங்களே, போச்சா இப்பதானா கொஞ்ச நேரமா சந்தோஷமா இருந்தேன், அது இந்த கடவுளுக்கே பொறுக்கலையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரேண்டி டூரிஸ்ட் வர்றேன்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த பிளான் எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு. நம்ம வேட்டக்கார ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான். அந்த சமயத்துலதான் அவங்க வீட்டுல இருக்கிற டிவில ஒரு விளம்பரம் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன விளம்பரம்னு பாத்தீங்கன்னா, நீங்க பறவைகள் மாதிரி பறக்கணுமா இல்ல சிறுத்தைகள் மாதிரி ஓடணுமா, எந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஒண்டர்லாண்டுக்கு நீங்க
இங்க வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும், எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவில விளம்பரப்படுத்துறாங்க. டே அண்ணா நாமளும் போகலாண்டா, வாட அங்க போய் விளையாடலாம், சாப்பிடுறதுக்கு நிறைய பழங்கள் வச்சிருப்பாங்க அப்படின்னு அண்ணா கிட்ட சொன்னதும், ஏய் தம்பி நாமளும் அந்த இடத்துக்கு போக முடியாதுரா, அங்க எல்லாருமே பயங்கரமா இருப்பாங்க, முக்கியமா சொல்ல போனா மனுஷங்க இருப்பாங்க, நம்மளெல்லாம் பார்த்தா கண்டிப்பா அவங்க பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னு அண்ணன் கரடி தம்பிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். எடுத்து கொஞ்சம் தள்ளி என்னடா டிவில ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வேட்டைக்காரன் அந்த விளம்பரத்தை பாக்குறான். இந்த விளம்பரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம வேட்டைக்காரன் அது எங்க இருக்கு அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். அப்படியே கட் பண்ணி ஒரு சிகப்பு கலர் கார் ஒண்ணு அங்க வயர்லேண்டுக்கு இருக்கிற பக்கத்துல இடத்துக்கு வருது. அதுல இருந்து ஒரு யூடியூபர் வெளியில வந்து இறங்கி தன்னோட மொபைல்ல ஒரு லைவ் வீடியோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அதே இடத்துல நம்ம வேட்டைக்காரனும் அவனோட வண்டியில இருந்து இறங்கி பாக்குறான். அந்த யூடியூபர் வேற யாரும் இல்ல, நம்ம வேட்டைக்காரனோட ஃப்ரெண்டு தான். வாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மாப்பிள்ள உன்னோட காட்டுல வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு யூடியூபர் கேக்குறான். அதை ஏன்டா கேக்குறேன், இந்த மாதிரி எல்லாம் இப்ப எந்த டூரிஸ்டுமே வரது இல்லடா, அவங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன, இன்னைக்கு காலையில தான்டா ஒருத்த வரேன்னு சொன்னாங்க, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வரபடியான்னு சொல்லிட்டாங்க, அப்படியே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்கடா, போன் வைக்கும் போது கூட சொல்லாம வச்சுட்டாங்க, நான் யாருக்கிட்ட சொல்லி அழுறது, எனக்கு வாழவே பிடிக்கலடா, எனக்கு வாழவே பிடிக்கல, இந்த மாதிரி நடக்குதுன்னு யூடியூபர் கிட்ட சொல்றான். சரி விடு மாப்பிள, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு யூடியூபர் நம்ம வேட்டைக்காரனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்போதான் நம்ம வேட்டைக்காரன் காலையில பார்த்த அந்த விளம்பரத்தை பத்தி அந்த யூடியூபர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். தெரியடா மச்சா, இந்த விளம்பரத்தை பத்தி என்ன நினைக்கிற நீ? அது உண்மைதான் மாப்பிள, போன வருஷம் கூட நான் இதுல கலந்துகிட்டேன், அதுல 3வது பரிசு கூட நான் வாங்கினேன், நாம என்ன விலங்கு நினைக்கிறோமோ அந்த விலங்கு மாதிரியே மாறிடலாம் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம வேட்டைக்கார பயங்கரமா சிரிப்பு வந்துருது. அடே நீ என்னடா சொல்ற, இதை பார்த்தா உண்மையா இருக்கும் போலயே, நான் கூட இது சும்மா ஏமாத்து வேலை நினைச்சேன்டா, அப்ப விளம்பரத்துல போட்டது எல்லாமே உண்மைதானா? அது உண்மைதான் மாப்பிள, அது மட்டும் இல்லாம இதுல கலந்துகிட்டு வின் பண்றவங்களுக்கு பரிசு எவ்வளவுன்னு சொன்னா ஷாக் ஆகி போயிருவ, $1,000,000 மாப்பிள. என்னது $1,000,000? என்னடா சொல்ற, அட பாவிகளா, இது வரைக்கும் நான் கண்ணுல கூட பார்த்தது இல்லையே, அது மட்டும் எப்படியாவது கழிச்சிடணும்டா சாமி, ஐயோ $1,000,000 வேற சொல்லிட்டானே, கண்டிப்பா அதுல போய் எப்படியாவது ஜெயிச்சிடணுமே. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது ரேண்டி கிட்ட இருந்து போன் வருது. நாங்க நாளைக்கு உங்களோட காட்டை சுத்தி பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னதும், எனது நாளைக்கா, ஐயோ நாளைக்கு நான் ரொம்ப பிஸியா இருப்பேனே, ஏன்டி நான் போன் பேசிட்டு இருக்கும் போதே தானே கட் பண்ண, இந்த வாங்கிக்கோ டிஜிக்கு, நாளைக்கு இந்த வைல்ட்ல கலந்துகிட்டு பரிசு மலைய அள்ள போறேன் அப்படியே சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்குறான். மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வைல்ட்லேண்டுக்கு போறதுக்கு கார் எடுக்கும் போது பின்னாலேயே நம்ம ராம்போவும் அந்த கார்ல ஏறி நம்ம வேட்டைக்காரன் கூடவே போயிட்டுறான். இந்த பக்கம் தம்பிய காணும் சொல்லிட்டு அண்ணன் தேடிக்கிட்டு இருக்கான். ராம்போ ராம்போ அடே எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு காடு முழுக்கவே சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல காட்டுக்குள்ள இருந்து ஒரு குரங்கு வந்து, டேய் கொஞ்ச நேரம் கத்துறத நிறுத்துறா, காது வலிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு அங்கேருந்து கிளம்புது. அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் காரோட தடத்தை பார்த்துட்டு ஒருவேளை அவங்க கூட போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வேட்டைக்காரன் காட்டுறாங்க. நம்ம வேட்டைக்காரன் அந்த ஒயிட் லேண்டை பாக்குறதுக்கு என்ட்ரன்ஸ்ல எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு எல்லாருமே கொண்டு வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா, அவளோட பேர் தான் ஷெர்லி. ஷெர்லி வேட்டைக்காரன் வாயை போலந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது போட்டோ எடுத்துறா, அதை நம்ம வேட்டைக்காரன் கிட்ட காட்டி ரெண்டு பேருமே இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு வர ஆரம்பிக்குது. உடனே எல்லாருமே இந்த இடத்துக்கு ஒரு வண்டியில ஏறி போயிடுறாங்க. அந்த வண்டி கிளம்புற நேரத்துல நம்ம ரேம்போ இருக்கான்ல, அவனும் அது மேல ஏறி நின்னு அவங்க கூட அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறான். நம்ம ரேம்போவும் வேட்டைக்காரனும் அது மட்டும் இல்லாம அதுல பயணம் பண்ற எல்லாருமே வாயை பிளந்து ஆச்சரியமா சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த
போட்டிக்கு கலந்துக்கிற எல்லாருக்குமே ஒரு பொதுவான ட்ரெஸ் கொடுக்கறாங்க. அது கூடவே கையில ஒரு டிவைஸும் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம வேட்டைக்காரன் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே உண்மையான விலங்குகளா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, என்னடா இது, எல்லாருமே விலங்குகளா மாறுறாங்க, பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருக்கு, ஏதாச்சும் உண்மையான விலங்க நாமளும் மாறுமா, என்னடா இந்த டிவைஸ் மாறவே மாட்டுது அப்படின்னு அவனோட டிவைஸ பாக்குறான். அதுல எந்த விலங்குகளுமே இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு யூடியூபர் இருக்கான்ல, மேனேஜ்மெண்ட்ல இருந்து விலங்குகள் எல்லாத்தையுமே அந்த டிவைஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறான். நம்மளால அதுக்குள்ள இருக்கிற விலங்குகள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். முதல்ல கரடி மாதிரி மாறுவான், அப்புறம் பச்சை கலர்ல ஓனன் மாதிரி மாறி பாக்குறான். ஆஹா, இது ரொம்பவே அற்புதமா இருக்குதுடா, நான் நினைச்ச எந்த விலங்கு மாதிரி மாறலாம் போலயே, இது உண்மையிலேயே செம்மையா இருக்குதே, இப்ப பாருங்கடா. கடைசியில நம்ம வேட்டைக்கார ஒரு சிங்கம் மாதிரி மாறிடுறான். இனிமே இந்த நடக்கிற இந்த கேம்ல இந்த மாதிரி தான் விளையாட போறான். சோ இந்த சிங்கம் யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ போட்டிகள் ஆரம்பிக்க போகிறது, அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்தோட பவுண்டர் ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த இடத்துக்கு வந்து ஸ்டேஜுக்கு முன்னால வந்து எல்லாருக்கிட்டையுமே இந்த இடத்த பத்தி இன்ட்ரோ கொடுக்கறான். அதுக்கப்புறம் இந்த தடவை நாங்க ஒரு புது முயற்சி பண்ணிருக்கோம், அதுக்கு பேரு சூப்பர் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு அது பத்தி சொல்றான். அது வேற ஒண்ணு இல்ல, இது வரைக்கும் இவனுங்க விலங்குகள் மாதிரி மாறுறதுக்கு டிவைஸ் வச்சிருப்பானுங்க. ஆனா இந்த சூப்பர் டிரான்ஸ்பர்மேஷன்ல ஒரு மூணு விலங்குகள் நாலு விலங்குகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரே உருவம் மாதிரி இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிருப்பானுங்க. அது பத்தி தான் இவன் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல கட் பண்ணி ஒரு சோடா புட்டிய காணிக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சோடா புட்டிய மறந்துடாம நோட் பண்ணிக்கோங்க. போன வருஷம் விளையாடி வின் பண்ண ஒருத்தன், அதுக்கப்புறம் இந்த யூடியூபர், அப்புறம் ஃபவுண்டர், இவங்க மூணு பேருமே ஒரு டீம். இந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு டீம்ல மூணு மூணு பேரா தான் இருக்கணும். அங்கங்க இருக்கிற எல்லாருமே தங்களுக்கான டீம் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வேட்டைக்காரன் கூட எவனுமே இல்ல. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பார்க்குக்கு வெளியில காமிக்கிறாங்க. நம்ம ரேம்போவோட அண்ணன் இந்த ரேம்போ பயவுள்ள எங்கடா இருக்கான்னு தெரியல, நீ மட்டும் என் கையில மாட்டு அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு ரேம்போவை திட்டிக்கிட்டு மெயின் ரோட்ல தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம கரடி தம்பி அந்த பார்க்குள்ள இருக்கிற வீடியோவை நம்ம அண்ணங்காரன் பாத்துக்கிறான். டேய், நீ இங்கதான் இருக்கியாடா, இதோ வரண்டா, என்ன கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பார்க்குக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான் அண்ணங்கார கரடி. அப்படியே கட் பண்ணி ஒரு சோடா புட்டியை காட்டுறாங்க. அந்த இடத்தோட பவுண்டர் டிவைஸ்ல இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே இவனோட டிவைஸ்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட மேல நம்ம தலைமை வேட்டக்காரன் வந்து பொத்துன்னு வந்து உளுந்துறான். அந்த டிரான்ஸ்பர் கட் ஆகி பொத்துன்னு கீழே உளுந்துருது. அப்புறம் எல்லாருமே மூணு மூணு பேரா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம வேட்டைக்காரன் டிவிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பான். பக்கத்துல அந்த சோடா புட்டி இருக்கான்ல, அவன் வந்து டீமோட சேர்ந்துப்பான். ஆனா மூணாவது பேர் ஒருத்தர் வேணுமேனு சொல்லி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கும் போது அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ரேம்போ அங்க வர்றான். எல்லா ரீலா இக்க செய்யற, நீ எப்படி இக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேக்குறான். உங்க பின்னால வண்டியில ஏறி அப்படியே இங்க வந்துட்டேன் அப்படின்னு விதிமுறைகளை விலங்குகளை செலக்ட் பண்ணிட்டு பயங்கரமா அந்த கேப்சூல் எடுக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க.
அந்த போட்டியில ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த 10 பந்துல ஒரு இத நம்ம லியோன் எடுத்துறான். இவங்க 2வது சுற்றுக்குமே தயாராகிறாங்க. 2வது சுற்று ரொம்பவே கஷ்டமானது. இந்த சுற்றுல வந்து பறக்கிற பந்துகள் ஒரு 5 போடுவாங்க. அதுல ஒரு பந்து மட்டும் கோல்டன் கலர் பால். அது யாரோட கையில கிடைக்குதோ அவங்க அந்த சுற்றோட வின்னர். சோ எல்லாருமே அந்த பந்து பறக்கறத வந்து பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி லியோன் இருக்கான்ல, அதாங்க அந்த சோட போயிட்டு இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு குழிக்குள்ள விழுந்துறான். இது நம்ம வேட்டக்காரன் பார்த்துட்டு, இல்லடா குழிக்குள்ள விழுந்துட்டேன், சரி இல்லடா உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேட்டக்காரன் அவனை காப்பாத்த போகிறான். ஆனா அவனும் சேர்ந்து போத்துன்னு அந்த குழிக்குள்ள விழுந்துறான். ஏன்டா உன்னை காப்பாத்த போய் நானும் இதுக்குள்ள விழுந்துட்டேனா, ரெண்டு பேருமே இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கும் போது நம்ம லியோன் கிட்ட நம்ம வேட்டக்காரன் வந்து திட்டிக்கிட்டே இருக்கான். ஏன்டா உனக்கு பக்கத்தால தான்டா அந்த பந்து போச்சு, அது கூட பிடிக்காம என்னடா செய்யற அப்படின்னு கேட்டதும் அதுக்கு லியோன், தனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதாகவும் அவளால எந்திரிச்சே நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ராம்போ அவங்கள காப்பாத்துறதுக்கு வந்துடுறான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தங்க கலர்ல இருக்கிற அந்த பால் அவங்க முன்னாடி பறந்து போயிட்டே இருக்கு. அதுக்கு பின்னால ஒரு படையே திரண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சாமர்த்தியமா அந்த தங்க கலர் பந்தை வந்து நம்ம வேட்டக்காரன் டீம் எடுத்துறாங்க. ஒரு வழியா அந்த போட்டியோட வின்னர் நம்ம வேட்டக்காரன் டீம் தான். அவங்களுக்கு ஒரு ஹாட் ஏர் பலூன்ல 3 பேருமே அந்த வேர்ல்ட சுத்தி பாக்குறதுக்காக வானத்துல பறக்க வச்சு சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெக்க வச்ச ஒரு சுறா மீன் டமால் அந்த இடத்துல பாஞ்சு வந்து ஒரு பயபுள்ள ஒருத்தன் அவன் வந்து கடிச்சு வச்சிடறான். 3 பேரும் அப்படியே வானத்துல இருந்து தள்ளாடிட்டு இருக்கும் போது நம்ம லியோன் கையில ஒரு டிவைஸ் வச்சிருந்தான் பாத்தீங்களா, இந்த டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்க காப்பி பண்ற அந்த டிவைஸ், அதை வந்து மேல இருந்து கீழே போட்டுறான். அப்புறம் பலூன் பொறுமையா கீழே வந்து விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே தப்பிச்சு அப்படியே நிக்கிறாங்க. நம்ம லியோன் மட்டும் அந்த டிவைஸ் எடுக்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த இடத்தோட வைல்ட் லேண்ட் பவுண்டர் இருக்கான்ல, இந்த இன்ட்ரோ கொடுத்தானு அந்த பயபுள்ள வந்து டக்குன்னு நம்ம லியோனை கைது பண்ணிட்டு போறான். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தா இவன் தப்பு பண்ணிதான் இதை ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வேட்டக்காரனும் கரடி டோர்னமெண்ட்ல வந்து வின் பண்ணிடுறாங்க. இந்த சந்தோஷத்தை அப்படியே கொண்டாடிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரடியோட அண்ணா வந்து நிக்கிறான். அதை பார்த்த உடனே தம்பி வந்து குடுகுடுன்னு அங்கேயிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அண்ணா கரடி பின்னாலேயே விரட்டிட்டு போகும்போது அங்க ஒரு சில விலங்குகள் வந்து பயங்கரமா அண்ணா கரடிய தாக்க ஆரம்பிச்சிருது. அந்த விலங்குகள் எல்லாமே மனுஷங்க தான், இந்த டிவைஸாலதான் இந்த மாதிரி மாறிட்டாங்க. அதுல இருக்கிற ஒரு விலங்குகள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூபர். சோ இந்த மாதிரி எல்லாம் மாறினாலதான் நம்ம வேட்டக்காரன் வந்து பலூனை வந்து அவன் தாக்கியிருப்பான். அப்புறம் அந்த இடத்துக்கு காவலாளிகள் எல்லாமே வந்து அந்த விலங்குகளையும் நம்ம அண்ணா கரடியும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த ஒண்டர்லேண்ட்ல இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறத அந்த போட்டோ எடுக்கிற அந்த பொண்ணு இருக்கால ஷெர்லி, அவ பாக்குறா. உடனே இத நம்ம வேட்டக்காரன் கிட்டையும் அந்த கரடி கிட்டையும் போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்கலாம் போய் அது எல்லாத்தையுமே காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்டர்லேண்ட் உள்ள போகும்போது ஒரு விலங்கு கிட்ட மாட்டிக்கிட்டு அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு போயிட்டு கீழே பொத்துன்னு விழுந்து எந்திரிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல ஒரு வீடு இருக்குது, அங்க லியோனோட எல்லா விஷயமே உள்ள இருக்குது. அப்போ லியோன் வந்து தனக்கு ஒரு பொண்ணு இருக்கதாகவும் அவளால நடக்க முடியாதுன்னு சொன்ன எல்லா விஷயமுமே உண்மைன்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த வைல்ட் லேண்டுக்கு 2 ஃபவுண்டர் இருக்காங்க, அதுல ஒருத்தன் தான் நம்ம லியோ அப்படின்னு தெரிய வருது. இதை எல்லாருமே ஷாக்கா பாத்துட்டு அதுக்கப்புறம் லியோனும் நல்லா வந்தான் போல அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே யாருக்கும் தெரியாம உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி லியோனை காட்டுறாங்க. இந்த சூப்பர் கேப்சூல் வச்சு பயன்படுத்துறதுனால ரொம்பவே ஆபத்தானது, மக்கள் எல்லாருமே ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஷெர்லியும் கரடியும் அங்க இருக்கிற அண்ணா கரடிய காப்பாத்துறதுக்கு உள்ள போறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற எல்லா விலங்குகளுமே இவங்கள தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சும் வெளியில வந்துருவாங்க. இந்த பக்கம் நம்ம லியோனும் அந்த டுபாக்கூர் பவுண்டர் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வழியா அந்த ரோபோவையுமே செயல
விலக்கு வச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சிடறாங்க. வேட்டக்காரனும் அவனோட ஃப்ரெண்டு யூடியூபரும் காப்பாத்திடுறாங்க. அந்த டுபாக்கூனை போலீஸ் கையில புடிச்சு கொடுத்துறாங்க. கட் பண்ணி எல்லாரும் ஒரு வேன்ல ஜாலியா வேட்டக்காரனோட காட்டை சுத்தி பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சதுன்னு தானே நினைக்கிறீங்க, ஆனா இந்த படத்துல ஒரு எண்ட் கிரெடிட் சீன் ஒண்ணு வச்சிருக்காங்க. நம்ம வேட்டக்காரனும் யூடியூபர் ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. எல்லாம் இந்த மாதிரி இன்னொரு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கேயும் போவோமா? என்னடா சொல்ற, இதுக்கே பாடி தாங்காதுரா, இது இன்னொரு இடம் நான் எங்க போவேன், அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருவாங்க. சோ காய்ஸ், இந்த படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ முழுசா கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் போதாது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். சோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவுமே நீங்க மறக்காம என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். சோ முக்கியமா ஒரு விஷயம் சொன்னால ஞாபகம் இருக்கா, நீங்க எந்த விலங்கா மாறணும்னு ஆசைப்படுறீங்க அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறவங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வாய்ஸ் ஓவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.